பள்ளிகள்லாம் எப்போ திறக்க போகுது அப்படிங்கிறது தான் எல்லாருடைய மிகப்பெரிய கேள்வியாக இருந்துட்டு இருக்கு. ஜூன் 3ஆம் தேதி திறக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ அதில் ஏதாவது மாற்றம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகள் இருந்துட்டு இருக்கு எல்லார் மத்தியிலுமே. இப்போ அதில் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு, அதை பற்றின முழு விவரத்தை இப்போ நம்ம விரிவாக பார்க்கலாம். தயவு செய்து வீடியோவை முழுமையாக பாருங்க கடைசி வரைக்கும், அப்போ தான் உங்களுக்கு என்ன நிலவரம் என்ன விவரங்கிறது முழுமையாக தெரிய வரும். அதுக்கு முன்னாடி உடனடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்திலே ஒரு பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிருங்க. போன வாரம் பார்த்தீங்க அப்படின்னா பள்ளி கல்வி இயக்குநரகம் ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க. அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஜூன் 3ஆம் தேதி பள்ளிகள்லாம் திறக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மேலும் பள்ளி திறக்கக்கூடிய நாள் அன்னைக்கே மாணவர்களுக்கு சீருடை புத்தகங்கள் அப்படின்ட்டு எல்லாமே வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு உத்தரவிட்டாங்க. இந்த நிலையில் அறிக்கை வந்த பிறகு பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் மத்தியில் ஜூன் 3ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் அப்படிங்கிற செய்தி பரவலாக வெளிவந்திருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க. அந்த அறிக்கையில் பள்ளி திறக்கப்படக்கூடிய தேதி குறித்து வெளிவந்த அறிக்கை அப்படிங்கிறது தவறுதலாக வெளிவந்திருக்கு. மேலும் தமிழகத்தில் வெயிலினுடைய தாக்கம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கிறதுனால பள்ளி திறக்கக்கூடிய தேதி அப்படிங்கிறத தமிழகம் தான் முடிவு செய்யணும், அதாவது தமிழக அரசு தான் முடிவு செய்யணும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருந்தாங்க. இதனால பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் மத்தியில் பள்ளி திறக்கக்கூடிய தேதியை மாற்றி அமைக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த நிலையில் தனியார் தொலைக்காட்சிக்கு ஒன்றுக்கு பேட்டியளித்த தமிழக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சராகிய செங்கோட்டையன் அவர்கள் பள்ளிகள் எல்லாமே ஜூன் 3ஆம் தேதி திட்டமிட்டபடி திறக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு. மேலும் பள்ளி திறக்கப்படக்கூடிய தேதி குறித்து யார் என்ன சொன்னாலும் நம்ப வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. மேலும் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களுடைய பேட்டியால பள்ளி திறக்கப்படக்கூடிய தேதி அப்படிங்கிறது மாற்றப்படும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்திருந்த பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள்லாம் ஏமாற்றம் அடைஞ்சிருந்தாங்க. இதை தொடர்ந்து ஆசிரியர் சங்கமும் ஒரு கோரிக்கை விடுத்திருந்தாங்க. அனல் காற்று அப்படிங்கிறதும் வெயில் அப்படிங்கிறதும் அதிகமாக இருக்குது, அதனால் பள்ளிகள் திறக்கப்படக்கூடிய தேதியை தள்ளி வைங்க அப்படின்னு சொல்லி கோரிக்கை விடுத்திருந்தாங்க. அதை தொடர்ந்து இன்னொரு அறிவிப்பு புதுசாக வந்திருந்தது. என்ன அப்படின்னா ஜூன் 3ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும், ஆனால் அதே நேரத்தில் புத்தகங்கள்லாம் ஜூன் 3ஆம் தேதி கொடுக்கப்பட மாட்டாது, ஜூன் 10ஆம் தேதி தான் கொடுக்கப்படும். காரணம், புத்தகங்கள் அச்சிடப்படக்கூடிய பணிகள் அப்படிங்கிறது இன்னும் முழுமையாக நிறைவடையலை அப்படின்னு சொல்லி இன்னொரு குண்டை தூக்கி போட்டாங்க. உடனே பெற்றோர்கள் ஆசிரியர்கள்லாம் என்ன கேட்டாங்க அப்படின்னா, புத்தகங்களே நீங்கள் ஜூன் 10ஆம் தேதி தான் கொடுக்க போறீங்க, அப்போ எதுக்கு ஸ்கூல் மட்டும் ஜூன் 3ஆம் தேதி திறக்க சொல்றீங்க, அதையும் ஜூன் 10ஆம் தேதி உங்களை தள்ளி வைக்க வேண்டியதுனே அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் அதுக்கும் அவங்கள்ட்ட எந்த ஒரு பதிலும் வரல. ஆனால் இப்போ ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கு. ஆமாம், புதுச்சேரியில் ஜூன் 3ஆம் தேதிக்கு பதிலாக ஜூன் 10ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் அப்படின்னு சொல்லி அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. கோடை வெப்பம் அதிகரித்து காணப்படுறதால பள்ளிகள் திறக்கப்படக்கூடிய தேதி மாற்றம் அப்படின்னு சொல்லி புதுச்சேரி முதலமைச்சராகிய நாராயணசாமி அவர்கள் விளக்கம் அளிச்சிருக்காங்க. அதனால புதுச்சேரியில் ஜூன் 3ஆம் தேதிக்கு பதிலாக ஜூன் 10ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படுறது உறுதியாயிருச்சு. இந்த அறிவிப்பை சற்று முன்பு, அதாவது மே 31ஆம் தேதி ஆகி இன்றைக்கு பிற்பகல் 2 மணி அளவில் தான் இந்த அறிவிப்பை அவங்க வெளியிட்டிருக்காங்க. அதனால புதுச்சேரியை பார்த்து தமிழக முதலமைச்சரும் இது மாதிரி ஒரு அறிவிப்பை வெளியிடுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம். அதனால கண்டிப்பாக நம்ம தமிழகத்திலையும் ஜூன் 10ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். ஆனால் 100% உறுதியாக பொதுக்க சொல்ல முடியாது. ஆனால் புதுச்சேரியில் கண்டிப்பாக ஜூன் 10ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படுறது உறுதியாயிருச்சு. புதுச்சேரியினுடைய முதலமைச்சரே அறிவிச்சிட்டாரு. தமிழக முதலமைச்சர் என்ன முடிவு செய்ய போறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். மேலும் நீங்க என்ன நினைக்கிறீங்க, ஸ்கூல்லாம் ஜூன் 3ஆம் தேதி திறந்தா நல்லா இருக்குமா இல்லை ஜூன் 10ஆம் தேதி திறந்தா நல்லா இருக்குமா, உங்களுடைய கருத்து என்னங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஆனால் என்னதான் ஜூன் 10ஆம் தேதி ஸ்கூல் ஒருவேளை திறக்கிறாங்க அப்படின்னாலும் அதுக்கு பதிலாக சனிக்கிழமை வரிசையாக ஸ்கூல் வச்சு ஈடுபட்டுவாங்க பள்ளிக்கல்வித்துறை அப்படிங்கிறதையும் மாணவர்கள்லாம் மறந்துடக்கூடாதுன்னு தான் சொல்லணும். மேலும் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி வீடியோஸ் அப்டேட்ஸ்லாம் நீங்கள் உடனுக்குடன் பெறணும்னா மறக்காமல் நம்ம உடனடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து பல்வேறு வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.